அதாவது சமீப காலமாக ஒரு படத்தோட பிரம்மாண்டமான காட்சிகள் எடுக்கணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு பயணம் போவாங்க குறிப்பாக இப்போது தாய்லாந்துக்கு போகிறத வந்து ஒரு ட்ரெண்டாகவே வச்சுட்டாங்க ஏன்னா மனிதத்தன்மை இயக்கிய பொன்னியின் செல்வன் பார்த்திங்கன்னா அந்த பீரியட் காட்சிகள் எல்லாமே படமே பெரிய படம் தான் அந்த போர்க்கள காட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் குறிப்பாக பாங்காங் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் தான் அந்த போர்ஷன்ஸு முழுக்க முழுக்க எடுத்தாங்க அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருந்துச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பினர்கள் சூர்யாவும் சிறுத்தசிவாவும் இணைந்த கங்குவா படத்தோட போர்க்கள காட்சியில் கூட அதே இடத்துல தான் தாய்லாந்தில் பாங்காங் பக்கத்தில் இருக்காங்க இப்போது இந்த மாதமே அந்த படத்தோட ஷூட்டிங் முடிய போகுது இப்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிட்ருக்க தளபதி சிக்ஸ் எயிட் படத்தோட அடுத்த ஷெட்யூல் பார்த்திங்கன்னா அதே தாய்லாந்தில் பாங்காங்கில் தான் நடக்க போகுது அடுத்த ஷெட்யூல் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த பதினஞ்சு நாட்களில் முக்கியமான சண்டை காட்சிகளை சூட் பண்ண போடுறான் ஏற்கனவே சென்னையில் கொஞ்ச நாள் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா போய் மோகனுக்கும் நம்ம விஜய்க்குமான சண்டை காசில் எடுத்தார் வெங்கட் பிரபு அதுக்கப்புறம் சென்னையில் பிரசாத் லாப் இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா பாங்காங் போகிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் வேறு விதமான விஜயை அதுவும் இரட்டை வேட விஜயை பார்க்கலாம் அப்படி உறுதியே சொல்கிறாங்க குறிப்பாக படமே பார்த்திங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபனும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு படம் பல காட்சிகள் வெளிநாட்டிலே ஷூட் பண்ணிட்டுருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக் மோகனோட சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஃபைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாங்காங்கில் ஃபைட்டு அப்படின்னு தெறிக்க விட்டுட்ருக்காரு வெங்கட் பிரபுர்கள் ஸோ அவர் என்ன மாதிரியான படமாக எடுக்கார் அப்படிங்கிறத அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு கணிக்க முடியும் இன்னும் நம்முடைய சோர்ஸின் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட அந்த பேஸ்லைன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நிச்சயமாக ரசிகர்களில் வந்து நம்ம வந்து பகிர்ந்துட்டு தான் போகிறோம் ஸோ யாரெல்லாம் தளபதி சிக்ஸியல் படத்துக்கான அந்த ஸ்டண்ட்டு காட்சிகளுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்